நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் பல் பிடுங்கிய விவகாரத்தில் விசாரணை நடத்திய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவிடம் செய்தியாளர்கள் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள அமுதா இரண்டாவது நாளாக விசாரணையில் ஈடுபட்டார். அப்போது அம்பாசமுத்திரம் உதவி பெண் ஆய்வாளர் மகாலட்சுமி, காவல் நிலைய எழுத்தாளர் வின்சென்ட் ஆகிய இருவர் மட்டுமே ஆஜரான நிலையில் விசாரணை நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து விசாரணை அதிகாரி அமுதா ஐஏஎஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய பதவியின் பொறுப்பை மறந்துவிட்டு ஆர் எஸ் எஸ் தொண்டரை போல செயல்பட்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராமபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் இஃப்தா நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் சனாதன கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதாக கூறினார். ஆளுநர் அவர்கள் தன்னுடைய பதவியை பொறுப்பை மறந்துவிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டரை போல தொடர்ந்து பேசியும் செயல்பட்டும் வருகிறார். அவர் பங்கேற்கிற பொது நிகழ்ச்சிகளில் அரசியல் பேசுகிறார், சனாதன கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிறார், திராவிட இயக்கங்களின் அரசியலை பரிகசிக்கிறார். திருநங்கைகளுக்கு அரசு முறையான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்திய அளவிலான அழகி போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்த திருநங்கை பிராக்சி கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்திய அளவிலான திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் கோயம்புத்தூரை சேர்ந்த பிராக்சி மூன்றாம் இடத்தை பிடித்தார். பின்னர் டெல்லியில் இருந்து சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய பிராக்சி, திருநங்கைகளுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் இடஒதுக்கீடு தேவைப்படுவதாக கூறினார். ஒரு 80s 90s இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த திருநங்கைகளோட வழி எனக்கு இப்போ இல்லை. எனக்கு இருக்கிற அந்த வழி இந்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் மாறும். ஸோ நான் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கலன்னு சொல்ல வரல, நிறைய பேருக்கு கிடைக்குது. இதை மாறணும் அப்படின்னா கல்வி அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த கல்வியும் வேலைவாய்ப்பும் கிடைச்சோன்னா நார்மலைஸ் ஆகிறதுக்கு இன்னும் சகம ஒரு இது கிடைக்கும். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியவாறு செய்யாறை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் கவனஈர்ப்பு பேரணி நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவூத்தூர் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து சாராட்சியர் அலுவலகம் வரை இந்த கவனஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. கடந்த 2016 வந்தவாசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் செய்யாறு தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனை அடிப்படையாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் பேரணி நடத்தினர். அதன் பிறகு செய்யாறு சார் ஆட்சியர் அனாமிகாவிடம் மாவட்டம் அமைக்க கோரி கையொப்பமிட்ட 2100 கோரிக்கை மனுக்களை அளிக்கப்பட்டது. கட்சி உறுப்பினர் அட்டை வைத்திருந்தால் வங்கி அதிகாரிகளை மிரட்டலாம் என திமுக மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அண்ணா சிலை அருகே திமுக உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன், திமுக உறுப்பினர் அட்டை இருந்தால் வங்கி அதிகாரிகளை ஒழித்து விடுவேன் என மிரட்டி கடன் பெறலாம் என்றார். உங்களுக்கு உறுப்பினர் சேர்த்தால்தான் நாளைக்கு நீங்க பேங்க் போவீங்க, சொசைட்டிக்கு போவீங்க, பின்னா குழுமா மகளிர் மல்லிகா குழு, என்ன வேணும், லோனு வேணும், லோனு வேணுமா, அப்புறமாமா, யோ பாரியா நான் திமுக உறுப்பினர் வச்சுக்கிறேன், மகளிர் நான் திமுக உறுப்பினர், எனக்கு லோனு கூட ஓசி தலைவர் சொல்லி. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீனவரின் படகு முல்லைத்தீவு மீனவர்களால் மூழ்கடிக்கப்பட்ட காட்சி வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகு கடந்த நவம்பர் 17 இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு 21 இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தால் அரசுடைமையாக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் படகின் உரிமையாளர் மேல்முறையீடு செய்துள்ளார். இதனிடையே அந்நாட்டு மீனவர்கள் படகை மூழ்கடி
மூழ்கடிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. மூழ்கடிக்கப்பட்ட படகுக்கு உரிய இழப்பீடு பெற்று வழங்குமாறு காரைக்கால் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தூய்மை பணியாளர் தற்கொலை செய்த வழக்கில் உடன்குடி பேரூராட்சி தலைவர் ஆயிஷா கல்லாசி சரணடைந்துள்ளார். உடன்குடி பேரூராட்சி தூய்மை பணியாளரான 54 வயது சுடலை மாடன் தற்கொலை செய்துள்ளார். ஜாதி பெயரை கூறி அழைத்து திட்டியதால் தற்கொலையானதாக பதியப்பட்ட வழக்கில் பேரூராட்சி தலைவர் ஹிமைரா ரமேஷ், அவரது மாமியார் ஆயிஷா கல்லாசி, செயல் அலுவலர் பாபு ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஆயிஷா கல்லாசி திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கல்குறிச்சி அரசு பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிட பணிக்கு தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பால் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து மானாமதுரை திமுக எம்எல்ஏ, தமிழரசின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணி நடைபெறுகிறது. 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் செங்கற்கள், சிமெண்ட் உள்ளிட்டவை தரமற்ற முறையில் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் கேட்ட வினோத ஒளி குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். வேடசந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிபோசை போன்ற வினோத சத்தங்கள் ஏற்படுவதாக புகார்கள் மற்றும் சர்ச்சைகள் எழுந்தன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன், விமானங்கள் அதிவேகமாக பறப்பதால் ஏற்படும் சப்தங்களாக இருக்கலாம் எனவும், பெருத்த ஒளியுடன் கூடிய அதிர்வு நிகழ்வது நிலநடுக்கத்துடன் தொடர்புடையது அல்ல என்றும் கூறியுள்ளார். இதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும், இதுகுறித்து தேசிய நிலநடுக்கவியல் மையம் ஆய்வு நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தந்தையை அடித்து கொலை செய்து உடலை அடக்கம் செய்ய முயன்ற மகனை போலீசார் கைது செய்தனர். ஊத்துக்காடு சாலை காமராஜர் வீதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவருடன் மகன் செந்தில் வசித்து வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மது அறிந்துவிட்டு வீட்டுக்கு வந்த செந்தில் நடராஜனுடன் தகராறில் ஈடுபட்டு அவரை தாக்கியுள்ளார். இதில் மயங்கி விழுந்த அவர் உயிரிழந்தார். பின்னர் உறவினர்களை அழைத்து இயற்கை மரணம் என கூறி உடலை அடக்கம் செய்ய முயன்றுள்ளார். இதனை அறிந்த போலீசார் செந்திலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக அரசு பேருந்துகள் பெண்களை இழிவாக பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேருந்து நிறுத்தத்தில் இரவு நேரத்தில் பெண்கள் சிலர் கூலி வேலைக்கு சென்று வீடு திரும்ப பேருந்துக்காக காத்திருந்தனர். அப்போது சிதம்பரத்தில் இருந்து குறிஞ்சிப்பாடி செல்லும் அரசு பேருந்து அங்கு வந்துள்ளது. அதில் இருந்த நடத்துனர் பெண்களை பேருந்தில் ஏற அனுமதிக்காமல் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இறக்கிவிட்டு ஒருமையில் பேசியுள்ளார். இதுகுறித்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தி எதிரொலியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனுமதித்த நேரத்தை விட கூடுதலாக மது விற்பனை செய்யும் பார்களில் போலீசார் ஆய்வு நடத்தி எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் சமீப காலமாக பல்வேறு கேளிக்கை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் உடன் மதுபான பார்கள் அதிகரித்துள்ளன. இதனால் மது அருந்திவிட்டு விபத்தில் சிக்குவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவது வாடிக்கையாகி இருக்கிறது. இந்நிலையில் பார்கள் அதிகம் உள்ள நகரின் மையப்பகுதியில் பெரிய கடை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அனுமதித்த நேரத்தை விட அதிகமான நேரம் இயங்கிய பார்களை சோதனையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் போதை ஊசி மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கர்ணாபூர்பேட்டை பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து விசாரித்த போலீசார் அவர்களிடம் இருந்து பையில் சோதனையிட்டனர். அதில் போதை மாத்திரை, ஊசி உள்ளிட்டவை இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து திண்டிவனத்தைச் சேர்ந்த நிதேஷ், பிரவீன்குமார், சிவகுமார், கோபிநாதன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர்.